பாண்டியம்மா பண்ண நான் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கான சொந்தக்காரர் கைட் பண்ணுற மாஸ்டர் தான் நீ நம்மளோட. வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் சொல்லுங்க, ஏன் இந்த சேலஞ்ச்? வழக்கமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோவோ பிக்சரோ போடுவாங்க, பிஃபோர் ஆஃப்டர் போடுவாங்க. இது எவ்வளோ நாளில் இந்த டிரான்ஸ்மிஷன் நடந்ததுன்னு தெரியாது. ஸோ நான் ஒரு அட்வான்ஸ்டாக கொஞ்சம் யோசித்தேன், இதை ஒரு ஷார்ட் பீரியடில் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலஞ்சாக இருக்கும். நார்மலாக பண்ணுறதுங்கிறது யூஸ்வல், நம்ம ஒரு அப்நார்மலாக காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு 100 days ஒரு நார்மலாக ஒரு பெரிய பிக் டேஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே 99 days ஒரு சேலஞ்ச், 100 days ஒரு செலிப்ரேஷன். ஸோ இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் சொல்லி தான் இந்த ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ஆர்டி ஃபிட் 99 சேலஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ பெரிய விஷயம், கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சிக்ஸ் பேக்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. அதாவது நம்ம ஜிம்முக்கு நம்ம எப்போனா போவோம், நான் சும்மா கிண்டலாக சொல்லுவேன், ஏரியாவில் எந்த ஜிம்முக்கு தான் நான் இன்னும் போகல, அந்த ஜிம்முக்கு போகல, அப்போ இந்த வருஷம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பே மட்டும் பண்ணிவிடுவோம், ஆனால் நம்ம போக மாட்டோம். பட் வந்து சிக்ஸ் பேக்லாம் ஷோல்டர் இருக்கணும், பைசப் இருக்கணும் மட்டும் நினச்சிருக்கேன். நம்ம யோசிக்காத ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ண வைக்க போகிறாரு, அதுவும் வந்து ஷார்ட் பீரியட், 99 days அதை பண்ண வைக்க போகிறாருன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதை என்ன வச்சு அவர் யோசிச்சிருக்காரு, அவரை காப்பாற்றுறதுக்காக நான் அதை பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணி. ஓகே, அந்த முதல் நாள் வந்தோம்னா ஆர்வ கோளாறுல சில பேர், மாஸ்டர் நான் 10 கிலோ தூக்குறேன், 15 கிலோ தூக்குறேன், நான் தூக்கிருக்கேன், தூக்கிட்டு ரெண்டு முடியல மாஸ்டர், அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. எப்பயுமே வந்து ஜிம்மில் அந்த விஷயம் பண்ணக்கூடாது. எனக்கு இது எப்படி தெரியும்னா, டாடி ஜிம் போவார்ல, நான் டாடி பாடி பில்டர்னால நான் ஒரு 7 வயசுல ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சேன். டாடி கூட போயிட்டு அந்த ட்விஸ்டரு ட்ரெட்மில்ல சும்மா குழந்தையா இருக்கு, அதனால அப்பா அப்போ சொல்லுவார் எதுவுமே வந்து ஆர்வ கோளாறு பண்ணக்கூடாது. ஆனால் டே 1 வந்தோடனே ஃபர்ஸ்ட் பொருள்லாம் தொட்டு பார்த்தேன், என்னென்ன வெயிட் ஏது ஏதுன்னு. மாஸ்டர் ரொம்ப மினிமம் கேஜி, ஆர்டி மாஸ்டர் வந்து 1.5-2 டம்பிள்ஸா இருக்கும். டம்பிள்ஸ்லாம் என்ன தொடவே இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள், ஏன்னா பாடி ஸ்ட்ரென்த் நீ ஆகணும்னு. அதுக்கப்புறம் தான் வெயிட் போட்டப்புறம் ஒரு 2 kg, 3 kg, இப்போதான் நான் 5-7 kg கூட வந்திருக்கேன். ஏன்னா எடுத்த உடனே வெயிட் போட்டுட்டு ஐயோ அம்மான் 2 நாள் துடிக்க முடியாது, நம்ம அடுத்த நாள் நம்ம ஒர்க் எல்லாமே பண்ணுறதுனால மாஸ்டர் ரொம்ப பொறுமையாக தான் டைம் 1 hour, 1.5 hours ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஆக்டிவிட்டிங்கிறது 200% என்னோட மானிட்டர் அண்டர்ல இருந்துட்டே இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா டிராக்கிங் சிஸ்டம் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஃபிட் பேண்ட் சொல்றோம் இல்லைங்களா, சோ இந்த ஃபிட் பேண்ட் எல்லாருமே நாங்க ஒரே பிராண்ட்ல யூஸ் பண்ணி 3 பேர் வச்சிருக்கிறோம். நான் என்ன வாக் பண்றேன், நான் டேயில போய் ஒரு 1 hour ஸ்டேபிளா இருக்கிறேனாங்கிறது அவங்க என்ன வாட்ச் பண்ண முடியும், நானும் இவங்களால ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கிறேன். சோ இவங்க நடக்கணுங்கிறதா நான் ஓடிட்டு இருக்கிறேன், ஏன்னா என்ன பார்த்து அவங்க ஓடணும் இல்லையா. சோ அவங்க உட்கார விட மாட்டேன், 1 hour உட்காந்தாங்கன்னா நான் அப்பப்ப என்னோட மொபைல்ல வந்து இந்த டோட்டலா அந்த டீடைல் ஹிஸ்டரி ஃபுல்லாவே வந்து அவங்களோட இங்க பாக்க முடியும். என்னமா 1 hour ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன், சொன்ன உடனே அவங்க எழுந்து ஆன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு எங்களுக்குள்ள வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். ஜிம் தவிர்த்து வீட்டுல என்னென்ன ஒர்க் அவுட் எல்லாம் பண்றீங்க? வீட்டுல நம்ம பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது கூட்டுறதே பெரிய ஒர்க் அவுட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் சரிங்களா. அதே நான் ரெகுலரா பண்றேன், 10,000 steps தினமும் கம்ப்ளீட் பண்றேன். எங்க மாஸ்டர் வச்சு டார்கெட், ஆர்டி மாஸ்டர் வச்சு டார்கெட். சோ அது நம்ம அப்படியே வீட்டு வேலை பண்ணா ஆல்மோஸ்ட் ஒரு 6,000-7,000 வந்துடும், மீதி 4,000 ஈவினிங் ஒரு 1 hour வாக்ல முடிப்பேன். அண்ட் கொஞ்சம் நம்மளே எதுவுமே ஆக்டிவா இருப்பேன், பட் இந்த டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருக்கேன், நல்லா எல்லா ஒர்க்குமே டக் டக் டக்னு பிஸ்கா பண்ண முடியும். ஓவரால் டார்கெட் இருக்கு, ஒரு டேக்கு வந்து வொர்க் அவுட் இல்லாம 10,000-12,000 ஏத்த போறோம், பட் இப்போ 10,000 பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ் அவங்க வாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது இல்லாம எவ்ரி மார்னிங் டு நைட் என்ன இன்டேக் எடுத்தாலும் ஹானஸ்டா பண்ணிட்டு இருக்கோம், இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததுல இருந்து வந்து வார்ம் ட்ரிங்க் ஒன்னு இருக்கு, வெயிட் லாஸ்க்கான வார்ம் ட்ரிங்க், என்ன பிரேக் பிஃபோர் ஒர்க் அவுட் என்ன பிரேக் அது எடுக்கணும், ஆஃப்டர் போஸ்ட் ஒர்க் அவுட் என்ன எடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட், மிட் மார்னிங், லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன என்ன மாதிரி இதெல்லாம் டயட்டில் வரும், அது தனியாக நாங்கள் ஒரு டீட்டெயில் வீடியோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர், ஆஃப்டர் பிஃபோர் பெட் என்ன எடுக்கணும், ஓவரால் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து, அவங்க சாப்பிட்ற தண்ணியை தவிர வாட்டர் எல்லாமே எல்லாமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 1 hour time வேறு சாப்பிடணும், அது இல்லைனாலும் நான் கேட்பேன். நைட்டில் அதே போல் 8 மணி நேரம் தூங்கணும், 10 மணிக்கு படுத்து 6 மணிக்கு அவங்க எழுந்திருக்கணுங்கிறது டைமிங் வச்சிருக்கிறோம். அதுவே நாங்கள் ட்ராக் பண்ண முடியும், இந்த ஒவ்வொருத்தரோட 3 பேரோட ட்ராக்கிங் பார்த்துக்கலாம். தூங்கலாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக மானிட்டர் அதெல்லாம் இருக்கு, சிஸ்டம்ல இருக்கு, உங்களுக்கு மொபைல்லே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பாண்டியம் மாட்டிருக்காங்களா? ஆ மாட்டிருக்காங்க. 5 hours, 5.5 hours தூங்குறாங்க. நான் சொன்னா ரொம்ப கஷ்டம், உங்களோட இது எனக்கு பிரச்சனை ஆயிடும், பண்ணியே அவனை தூங்கியே அவனு சொல்லி இப்போ ஓரளவுக்கு 7 hours வந்திருக்காங்க, தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது இந்த 100 நாள் ஜிம்முக்கு வரனாலே நம்ம நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும், ஃபுட்டுல இருந்து தூக்கத்துல இருந்து எல்லாமே. மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த 5 மணி நேரம் தூக்கம், 7 மணி நேரம் தூக்கம், ஆக்சுவலா பொதுவாகவே அவ்வளவு நேரம் தான் தூங்குவீங்களா? இல்ல இல்ல, ஆக்சுவலி என்ன பத்தி ஒரு பிரீஃப், நான் குட்டி பிரீஃப் சொல்றேன். சரியான வந்து டிமிக் குடுக்கற பார்ட்டி, முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜும்மா ஜிம்முக்கு போவேன், மாஸ்டர் வந்து 20 கவுண்ட் போட சொல்லுவாரு, 15 கவுண்டே போட்டு மாஸ்டர் 20 முடிச்சிட்டேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆளு, அதான் நான் அவ்வளவு டிமிக்கி கொடுப்பேன்.
பிகில்லையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் டிமிட் கொடுத்தேன், அட்லீஸ்ட் அதை திருவிட்டாரு. ஏன்னா நான் அவ்வளோ ஒரு என்ன சொல்றது ஒரு லேசினஸான ஒரு ஒரு கேர்ள்னால இது வந்து ரொம்ப ஒரு புதிய விஷயம் எப்படி பண்ண போறேன்னு யோசிச்சேன். பட் ஆனால் ஆர்டி மாஸ்டர் வந்து நிறைய அவருடைய டெக்னிக்ஸ் அண்ட் ஜிம்மை நம்ம எப்படி நம்மளோட ரொட்டீனுக்கு மாற்றணுன்றதை நிறைய நாங்கள் 99 டே சேலஞ்ச் 1 ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு 5 டேஸ் அதுதான் நாங்கள் ஃபுல் ஒர்க் அவுட்டாக பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், மாஸ்டர் ரொம்ப அதில் கோஆப்ரேட்டடாக கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் எனக்கு பண்ணும்போது எனக்கு திடீர்னு எங்கள் அப்பா ஞாபகம், அப்போ நான் நினச்சேன் நம்ம சாதாரணமான ஒரு வெயிட் லாஸ்க்கே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றப்போ டேடி வந்து 6 பேக் வச்சு 80 to 85 அந்த கேஜியில் நிற்கும் போது அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்றது இப்போ நான் எல்லாம் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு தெரியுது. டேடிட்ட பேசுனீங்களா அதை பற்றி? நான் வந்து நம்ம தான் ஒரு ஆர்வ கோளாறாச்சு, 5 நாள் முடிச்சிட்டோம் ஜிம்முக்கு போயிட்டோம்னால கொஞ்சம் காஃபி மசாலாம் டைட் ஆயிடுச்சு. நான் போய் எங்கள் அப்புறம் சொல்றேன், பாத்தியா கடைசியா சொல்லுங்க அந்த மாஸ்டர் இந்த மாஸ்டர் எவ்வளவு உங்களை தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப இருக்கிற ஒர்க் அவுட்டே எதுதான் ரொம்ப பிடிக்கும், பேட்டில் ட்ராப் ரொம்ப பிடிக்கும், அண்ட் வந்து டயர் பிக் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வெயிட் எல்லாம் போகிறதா எனக்கு ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட் சார். எல்லாமே இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஒர்க் அவுட், இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு 1 மந்த் 1.5 மந்த்துக்கு அப்புறம் தான் கிளைண்ட்டுக்கு ரெகுலர் கிளைண்ட்டுக்கு கொடுப்போம். ஆனால் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பர். ஏன்னா இது வந்து டைம் டியூரேஷன் 99 டேஸ் தான் இருக்கு. ஸோ ஹைப்ரிட் தான் வச்சுக்கோங்களேன், இது நார்மல் கிடையாது ஹைப்ரிட். இதனால என்ன சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்குமாமா சார்? ஏன்னா எல்லாமே நேச்சுரலுங்க. ஃபுட்டு அவங்க என்ன சாப்பிடணும்னா ஹெல்த்தி லைஃப்குள்ள கொண்டு வந்திருக்கிற வெறும் ரைஸை சாப்பிட்டவங்கள ஹெல்த்தியாக என்னென்னலாம் ஃபேட்டு வேணும், ஃபைபர் வேணும், நியூட்ரியன்ஸ் என்னென்னலாம் தேவையோ அதை எடுக்க சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க் அதை சாப்பிடு இதை சாப்பிடு அதெல்லாம் கிடையாது. ஒர்க் அவுட் டயட், ஹெல்த்தி டயட், ஒர்க் அவுட், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இது பண்ணுறதில்ல யாருமே, நம்ம சராசரியாக எல்லாரும் ஜிம்முக்கு போகிறவங்க இதை பண்ணுறதில்ல. நார்மலாக சாப்பிட்ற கொஞ்சோண்டு ரைஸ் சாப்பாடு இட்லி தோசையை சாப்பிட்டுட்டு ஜிம் பண்ணாங்கன்னா மாஸ் பண்ண முடியாது, ஆம்ஸ் பில்ட் பண்ண முடியாது. நியூட்ரியன்ஸ் என்ன உள்ள இன்டேக், ப்ரோட்டீன் எடுக்கணும், இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல, அவ்வளோதான். அதை நாங்கள் ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ எவ்ரிடே ஒன் டே ஃபுல்லாக சாப்பிட்றப்போ கார்போஹைட்ரேட் ஏறிடுச்சு, ப்ரோட்டீன் குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொல்லும்போது அடுத்த நாள் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த இன்ஜெக்ஷன் போடுறது, பவுடர் சாப்பிட்றது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ரோட்டீன் எது இந்த ஃபுட்லலாம் இருக்கோ அதெல்லாம் ப்ரோட்டீன், எதில் இல்லை ஃபைபர் இருக்கோ அதை அந்த ஃபைபருக்கான ஃபுட்டை சாப்பிட்ணும், எதில் இல்லை மினரல்ஸ் வாட்டர்ஸ் இருக்கோ அதை சாப்பிட்ணும். அந்த மாதிரி அவர் பிரித்து கொடுத்துருக்காரு. இப்போ மார்னிங் வந்து ஒரே வகையான பிரேக்ஃபாஸ்ட் அவர் எங்களுக்கு கொடுக்கல, ஒரு 5 வெரைட்டியில் கொடுத்துருக்காரு. ஒரு நாள் இது எடுத்துங்க, ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிச்சிடும். ஒரு நாள் ஓட்ஸ் சாப்பிடுங்க, ஒரு நாள் ஃபைபர் சாப்பிடுங்க, ஒரு நாள் ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடுங்க, ஒரு நாள் சாண்ட்விச். அது மாதிரி பிரித்து கொடுத்துருக்காரு அவர். அப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா, இத்தனை நாள் நாங்கள் சாப்பிட்டது வந்து ஹெல்த்தி ஃபுட்டே கிடையாது, அது ஏதோ நாங்கள் பிடிச்சி போய் சாப்பிட்டுட்டே இருந்தோம். இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து உண்மையிலேயே ப்ராப்பரான டயட், ப்ராப்பரான ஹெல்த்தி ஃபுட் இதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறோம். ஸோ 14 நாள் நான் தினமும் கல்ல முட்டை ஓட்ஸு டைமுக்கு டைம் சாப்பிட்றது எங்கள் அப்பா வருவார். நான் கூட இவ்வளோ அலும்பல் பண்ணலை, நீ வெறும் 7 நாள் ஜிம்மு போயிட்டு இவ்வளோ அலும்பல் பண்ணுற அப்படின்னாரு. மாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஆர்டி மாஸ்டர் சொல்லியிருக்காரு, அதை ஃபாலோ பண்ணும் போ போ அப்படின்னு. அதனால அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவரும் ஒரு சில டைம்ல ப்ரௌடா ஃபீல் பண்ணுவார், ஒரு பரவாயில்ல பொண்ணு திருந்த ஆரம்பிச்சாரு அப்படின்னு. எவ்வளவு கோஆபரேட் பண்றாங்க? ஆக்சுவலி அம்மா தான் வந்து மார்னிங் டிராப், அண்ட் அவங்க தான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் சமையல் எல்லாமே அவங்க. ஏன்னா நம்ம ஃபிட்டா மாறும் அப்படின்றப்போ அதுக்கான ப்ராசஸ் நிறைய இருக்கு, அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், சும்மா ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கெல்லாமே அம்மா தான் பெரிய கோஆபரேட்டிவ், பிக்கப் அண்ட் டிராப்பா இருக்கட்டும், இல்ல மாஸ்டர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும். ஏன்னா எப்பயுமே மாஸ்டர் மானிட்டர் பண்றாங்களோ இல்லையோ அதை விட என் அம்மா நிறைய மானிட்டர் பண்ணுவாங்க. என்ன சாப்பிடுற, போ வாக் போ, 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண போ அப்படின்னு அவங்கதான் என்ன ரொம்ப மானிட்டர் பண்ணுவாங்க. என்ன ஃபுட் எல்லாம் மிஸ் பண்றீங்க? எல்லாமே ஆக்சுவலி மிஸ் பண்றேன், நான் என்னோட சாட் ஐட்டம்ஸ் ரொம்ப மிஸ் பண்றேன். இதெல்லாம் மாஸ்டர் சொன்னீங்களா? என் மாஸ்டருக்கு தெரியும். ஏன்னா மாஸ்டர் சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டயட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் டயட்டை இந்த ஆப்பிள் போட்ஸ் ஓட்ஸ் அதே மாதிரி பன்னீர் சாண்ட்விச் மாஸ்டர் சொன்னாரு, இதெல்லாம் உனக்கு அந்த டயட்டே கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு இந்த பால் எல்லாம் மறக்கிறதுக்கு பால் லைட்டா டேஸ்ட் வச்சு வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இப்ப நான் பண்ண போறேன். ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் தான் ப்ராப்பர் டயட்ன்றதுனால மாஸ்டர் ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிச்சாரு. ஸோ அவ்வளோ ஹெக்டிக்கா தெரியல, பட் இப்ப போக போக தான் அதோட ப்ரெஷர் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா நான் என்னோட சாட் ஐட்டம்ஸ் மிஸ் பண்றேன், மெயினோட ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் மிஸ் பண்றேன். பட் ஆனா 100 நாள் தானே, வெறும் 3 மாசம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவீங்க, நம்ம மைண்ட் செட் ஆயிடும், நம்ம இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்துடும். ஃபிட்ன்றப்போ அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்துடும், நம்ம எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு கண்டோட வச்சுக்கணும் தெரியும். ஏன்னா 18 வருஷம் ஊறி வாழ்ந்துட்டேன்னா இப்போ வெளில வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு.
பட் இப்பதான் பிராக்டிஸ் ஆயிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 3 மாசம் ஒர்க் அவுட் அப்புறம் அது நம்ம நம்மள நம்ம அது கொஞ்சம் யோசிப்போம் எடுக்கிறதுதான். இத சாப்பிட்டா இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணணும், மாஸ்டர் கிட்ட திட்டு வாங்கணும், தின்னுவேணா மாஸ்டர் சரி அப்படி மைண்ட் செட் போயிடலாம். நானும் வந்து வயிறு வரைக்கும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கமே வரும். அதுவும் நைட்டா இருந்தாலும் இவ்வளவு ரைஸ் போட்டு சாப்பிட்டா மட்டும் தான் தூக்கமே வரும். எனக்கு இந்த சப்பாத்தி சாப்பிட்றது, இந்த இட்லி தோசை சாப்பிட்றது அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. சாப்பாடு தான் காலையில் வந்து பழையது கொடுத்தாலும் காலையில் பழையது, மதியானம் சாப்பாடு, ஈவினிங் சாப்பாடு, அப்படி நம்ம உண்மையிலேயே அதுதான். நான் வந்து எனக்கு வந்து டயட் வந்து எடுத்தோன்னே ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கே மாட்டிக்கிட்டோன்னா, நாங்கள் வந்து என்ன சாப்பிட்றோமோ அது ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், டெய்லி எங்களை வந்து வெயிட் செக் பண்ணுறாங்க. நான் வந்து இல்லை சார், நான் வந்து நீங்கள் கொடுத்த டயட் தான் சார் ஃபாலோ பண்ணேன்னு போய் சொன்னால் அந்த வெயிட் மிஷினில் காமிச்சிடும். அதனால வேற வழி இல்லாதனால இப்போ ஒரு 10 டேஸாவே நான் வந்து கரெக்ட் வழி இல்லாதனால கேட்டுக்கங்க. ஸோ இந்த 99 டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிஃபிட் 99 ஒரு சேலஞ்சாக கொண்டு வந்தது. இந்த 99 டேஸ் ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக பிரேக்கே கிடையாது, சண்டே கூட ஒர்க்கிங் டே தான் எங்களுக்கு. இது கிட்ட தீபாவளி ஆயுத பூஜை எல்லாமே நாங்கள் ஷெடியூல் போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் பர் டே, எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும், எவ்வளோ கலரிஸ் பர்ன் பண்ணுங்கிறது டே 1 to day 19 போவோம். அதில் எண்டில் இந்த நாங்கள் போன கோலை வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். நிச்சயமாக எங்களோட கோலை நாங்கள் அச்சீவ் பண்ணியே தீருவோங்கிறதுக்கு ஒரு ஓடுற குதிரையில் பணம் கட்டின மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நான் என்னவோ நினைச்சேன், என்ன நான் நினச்சதை விட ஒரு படி மேலவே அங்கே ஆக்டிவாக இருக்கிறாங்க. பயங்கர எந்து நான் நம்பவே இல்லை. எனக்கு உண்மையிலேயே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் அவங்களோட பிக்சர் பார்த்துட்டேன், அவங்க ஸ்லிம்மா இருக்கும் போது 100 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கிற பிக்சரை நான் பார்த்துட்டேன். சோ நீங்க எல்லாம் பார்க்க போறதா 100 டேஸ் ஃபேஸ் சவாலஞ்சல பாத்தீங்களா? இல்ல இல்ல, ஷூரா சொல்றேன், நான் பார்த்த விஷயம் நடக்கும் நிச்சயமா. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஆக்டிவா பண்ண ஆரம்பிச்சாங்க, இப்பவே வெயிட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் 100 டேஸ்ன்றது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். நம்ம எப்பவுமே சேலஞ்சு தானே எடுத்து சேலஞ்சா பண்ணுவோம். ஆனா இந்த சேலஞ்ச் எடுத்துட்டேன், 6.5 மாசத்தோட கண்டிப்பா ரவீந்திரனோட சேர்ந்து நான் இந்த ஒர்க் அவுட் முடிக்க போறேன். 100th டே வந்து உங்க எல்லாரோட செலிப்ரேட் பண்ணுவோம். சூப்பர். 100th டே நான் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்றேன். நீங்க வந்துட்டு என்ன வெயிட் கெயின் பண்ண வைக்கிறீங்க? ஓகே, வெயிட் எல்லாம் கெயின் பண்ணுவோம். முதல்ல நெய் சாதம் சாப்பிடுங்க, போங்க. அவமானங்கள்லாம் ஏன் இதை சாப்பிட அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு ஆத்திரம் வரும். நம்ம நம்மளை ரியலைஸ் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அவமானங்கள்லாம் கேட்டு 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 இதெல்லாமே கேட்டு நம்ம நைட்டு தூங்கும் போது கூட திடீர்னு அந்த எந்திரிச்சு உட்காந்துருவேன். இப்படி அம்மாக்கெல்லாம் தெரியாது, அவ்வளோ சொல்ல மாட்டேன், இப்படி எந்திரிச்சு உட்காந்துருவேன். என்ன கண்ணாடி நான் வந்து பார்ப்பேன், என்னடா இப்படி இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பிரேக்காக தான் பிகிழ்ந்துருச்சு. பட் மேபி எல்லாருக்குமே இந்த பிரேக் கிடைக்கும் கிடையாது. மேஜராக அவங்க ஃபேமிலி சப்போர்ட், அவங்க கூட இருக்கிறவங்க, இல்லைம்மா உன்னால் முடியுமா நீ பண்ணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் பண்ண ஆரம்பிச்சிடும். மற்றவங்க டீகேட் பண்ணுறதுலாம் எங்களுக்கு வேணாங்க. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்களுக்கு பிடிச்சவங்க, உன்னால் முடியுமா நீ பண்ணுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாங்கள் பண்ணுவோம். அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். பிகில்ல வந்து ஒரு பாண்டியம்மான்ற அந்த கேரக்டரை, அதுக்கப்புறம் என் கெரியர் இப்படியே போனால் நல்லா இருக்காது. அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் வீட்டில் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கான கெரியர்ஸ் எல்லாமே இப்படி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் மாறுவோமே, கொஞ்சம் நம்ம டிஃபரன்ஷியேஷன் கொடுப்போமே தான் ஆரம்பித்தோம். ரொம்ப பேசிக்காக ஆரம்பிங்க. ரொம்ப எடுத்த உடனே எல்லாம் ஆச்சா போச்சா, நான் 10,000 to 20,000 steps போவேன். டயட் அப்படிலாம் எடுக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் பண்ண முடியாது பண்ணுங்க. நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்கன்னு ஒரு மெதப்பில் இருப்பாங்க. நம்ம நார்மல் பீப்புள் எல்லாமே நான் பண்ணிடுவேன், நம்ம எல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்து கோட்டை விட்டுருவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் வலி பட்டு பட்டு அடி பட்டு பட்டு தழுமா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான தழுமா நிற்போம். அப்போ நம்ம அது பண்ணும்போது இன்னும் வெறியாக பண்ணுவோம், ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுவோம். அப்படி தான் நான் இந்த ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம லைஃப்ல சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். அது ஒரு பெரிய ஃபியூச்சருக்கான ஒரு வழியாக இருக்க போகுது. Thank you so much. இந்திரா, நிறைய இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் எடுக்கிறீங்க, அது கண்டிப்பாக வெற்றி பெறும். அதே மாதிரி பார்க்குறேன் 100 டே உங்களை ஈகர்லி வெயிட்டிங். அது எப்போ டேக்குள்ளே நீங்கள் நைஸாக இருந்து கொஞ்சமாக உடம்பு ஏற்றுங்க. ஓகே, நான் வரேன் மாஸ்டர். அடுத்த நான் தான் வரேன். ஓகே, தேங்க்யூ. Thank you so much.